பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வுக்கு தேவையான தமிழ் படத்துக்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள் மட்டும் இந்த வீடியோவில். வணக்கம், நான் உங்கள் தலானன். பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு 2022க்கான மிக முக்கிய வினாக்கள் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஆஃப் இயர்லி 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா பத்தாம் வகுப்புக்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள்லாம் வரிசையாக தொகுத்துருக்கோம். 5 பாடத்திட்டத்திற்கும் இருக்கிறது. முதல்ல வந்து தமிழ் மீடியத்துக்கு போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். இதில் வந்து குறுவினா ஃபுல்லாக ஒவ்வொரு செட்டாகவும், அப்புறம் சிறுவினா, அப்புறம் நெடுவினா, அப்புறம் கதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்தமாக போட்டிருக்கோம். அதனால் வந்து மாணவர்களை இதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது போன்ற நியூஸ்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கொஸ்டினை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு மார்க் வரும். மேக்ஸிமம் 70% மார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டினில் மட்டும்தான் வரும். வாங்க நம்ம கொஸ்டினில் போய் பார்த்துடலாம். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது, சுக்குருவினா பார்க்குறோம். அவையும் குறிப்புரைய வள்ளுவம் சிறந்த அமைச்சிற்கு கூறிய இலக்கணங்கள் யாவை? தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை மற்றும் குறிப்புகளை கற்றையாக எழுதுக. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கு தேவை என்பதை எடுத்து எழுதுக. தமிழண்ணியை வாழ்த்துவதன் காரணங்களாக பாவலர் கூறுவன யாவை? வசன கவிதை குறிப்புரைக மருத்துவத்தின் மருந்துடன் நம்பிக்கையின் செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய மூலாக்க தொடராக எழுதுக. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அடியதிகை எடுத்து எழுதுக. இது வந்து அறிஞர் அண்ணாக்குள்ள கொஸ்டின். உறங்குகின்ற குடிமகன் எழுந்திரா என்று சொல்லி எழுதுகிறார்கள், அந்த கேள்வி பார்த்துட்டுங்க. மெய்க்கீர்த்தி பாடப்பட நோக்கம் யாது? காய்மணியாகு முன்னர் சாய்ந்தன காய்ந்தேன் ஓமியை ஓமியை ஓமியோடு பொருள் எடுத்து எழுதுக. வேங்க என்பது தொடர்மொழியாகவும் பொதுமொழியாக வேறுபடுத்தி காட்டுக. மா ஆள் இலக்கண குறிப்பு ஒன்றும் இல்லை, உருச்சொத்தொடர். மா ஆள்னா உருச்சொத்தொடர், அதோட பொருள் மட்டும் எழுதிக்கிடுங்க. மான பெரிய அல்லுனா இரவு, பெரிய நீண்ட பெரிய இரவு, அதாங்க மா அல்லு, வேற ஒன்றும் இல்லை. அல்லும் பகலும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அல்லுனா இரவு. வருகின்ற கூட விடுமுறை வந்து நீங்கள் வந்து ஒரு மின் உற்பத்தியை பார்க்க நேரில் பார்க்க போகிறதுக்காக ஆரல்வாய் மாதிரி போகிறீங்க, அதை பற்றி எழுதக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. கரம்பிடுமை இல்லார் இத்தொடர்ந்து பொருள் கூறுக. வறுமையிலையும் படிப்புமே நாட்டை கொண்டவர் மாப்போசி, முக்கியமான கேள்வி. புறத்திணைகள் எதிர்த்திணைகளை அட்டவணைப்படுத்துகிற ஒரு அட்டவணை இருக்கும், வெச்சினா கறந்த, வஞ்சினா காஞ்சி, ஓழிஞ்சினா நொச்சி அப்படிங்கிற அந்த அட்டவணை. குறள் என்பவன் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறிப்பு உரைய அவயம். குருவினா புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 20 கொஸ்டினில் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து எழுத வேண்டிய கேள்விகள் கண்டிப்பாக அந்த 20 கொஸ்டினை தாண்டி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நம்ம கொடுத்துருக்க அந்த 20 கேள்வியும் கண்டிப்பாக படிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறுவினா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து குருவினாவே சிறுவினாலாக கேட்கலாம், பிகோஸ்னையும் சிறுவினாலாக கேட்கலாம். அதனால் அந்த சிறுவினா கம்மியாக தான் இருக்குது. மாலாதா காதல் நோயாளன் போல அது இடஞ்சுட்டி பொருளுக்கு. வாசவர் வாசவர் பல்லின கலைஞர் அதை எழுதிக்கிடுங்க. ஊமனர் இவையெல்லாம் அரியன் என்று கருணையன் கூறுகிறார். அமைந்த நாட்டு மன்னர் மருந்து நாட்டு மன்னருடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான், அந்த வேலையை எழுதிக்கிடுங்க. தலையை கொடுத்தினும் முக்கியமான கல்வி. தலையை கொடுத்தினும் தலைநகரை காப்போம் இடஞ்சிட்டு யார் சொல்லுவா? மாப்போசி சொல்லுவார் மெட்ராஸை காக்கிறதுக்காக. அந்த இது முக்கியமான கல்வி. ஆசிரியப்பாளி பொது இலக்கணம் தெரியும், 11 to 30 அடி இருக்கும் ஆசிரியப்பா வந்து ஆசிரியப்பா அகல் ஓசி உடையது, அந்த மாதிரி கல்வி. ஏகாரத்தில் முடியும், அது முக்கியமான கல்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண கல்வி, அந்த வாளி தண்ணி சாயக்குழுவை 2-3 தடவை கேட்டிருக்காங்க, அதனால் அந்த கல்வியும் படிச்சுக்கிடுங்க. அடுத்து நெடுவினா பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தின் வாழ்த்து படலை ஒப்பிட்டு பேச. சந்த கவிதை சிறந்திருக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கண உரை. மேக்கீர்த்தி நயம், மேக்கீர்த்தி எதில் வேணாலும் கேட்கலாம், 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எதில் வேணாலும் கேட்கலாம். சிலப்பதிர வணிக வீதி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ங்க. எந்தெந்த வணிக எந்தெந்த வீதியில் என்னென்ன மாதிரி வியாபாரம் பார்ப்பாங்க அந்த கேள்வி. கருணையின் தாய்மறைவைக்கு போனோட பப்பிகளை கேட்ட கேள்வி, வீரவாமணியர் எழுதின கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா மனநே சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முல்லைப்பாடியில் கார்கால செய்திகள் விவரித்து எழுதுக. இது வந்து அடிக்கடி சிறுவனால் கேட்டிருக்காங்க, ஆனாலும் பெருவனால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலப்பதிகாரம் மறுவர் பக்கம் இந்த கேள்வி வந்து வேண்டாம், ஏற்கனவே இந்த கேள்வி இப்போ எழுதியாச்சு. பள்ளி தேடலில் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு பேக்கு கிடைக்கு, அதை எடுத்து அதில் பணம் இருக்குது, அதை எடுத்து உங்களுடைய எச்எம்டி கொடுக்கீங்க, அது பாராட்டுதாங்க. அதை பற்றி உங்கள் உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததை நம்ம பார்க்குறது இலக்கணம். இலக்கணத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தவறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள சில காமன் கொஸ்டினை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைடில் உங்களுக்கு கூடுதல் வினாலாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிங்க. நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின்லாம் அந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடுப்பதும் முன்பதும் அதெல்லாம் புக்கில் இருக்குது. இலக்கணம் தண்ணீர் குடி தயிர் குடம் தொகுதியை விரித்து எழுதுக. தோட்டத்தில் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து இலக்கண கொஸ்டின் தான், ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். முயற்சி திருவினை ஆற்று நீர் பொருட்கள் என்னால் என்ன, முள்ளி நலத்துக்குரிய முதற்பொருள் இதெல்லாம் கிடையாது. கருப்பொருள் முதற்பொருள் என்னால் என்ன, கருப்பொருள் என்னால் என்ன, முள்ளி நலத்துக்கு
இருக்கக்கூடிய முதற் பொருள் கருப்பொருள் என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சு விடுங்க. முக்கியமான ஒரு கேள்வி. புறத்தினை எதிரெடுத்தினை அட்டவணையை பார்த்துட்டோம். தொழில் பேருக்கும் மினையாளின் பேருக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான கேள்வி. எட்டு தொகை நூல்கள் யாவை, நற்றினை குறுந்தக ஐங்கூர் நூறு பதிட்டு பத்து பரிபடல் அதை எழுதிடுங்க. ஐந்திணைகள் யாவை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை எழுதிடுங்க. வினா எத்தனை வகைப்படும் அவை அவை, விடை எத்தனை வகைப்படும் அவை அவை. மிக முக்கியமான கல்வி. தொழில் பேருக்கும் மினையாளனுக்கும் பேருடைய ஒன்று வந்து தொழிலை காட்டும், ஒன்று தொழிலை காட்டும், காலம் காட்டும் காலம் காட்டாது, அந்த மாதிரி தொழில் பேருக்கும் மூணே பயன் தான் வரும். ரொம்ப முக்கியமான கேஸ்ட்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திணைகள் வந்து சிறு பொழுதுனா எந்த சிறு பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எத்தனை மணிக்குனா அதிகாலைனா எத்தனை மணிக்கு, ஏற்பாடுனா எத்தனை மணிக்கு, மாலைனா எத்தனை மணிக்கு, அது பெரும்பொழுது கார்காலம் கூதிர்காலம் பனிக்காலம் முன்பணி பின்பணி அது பார்த்துக்கிடுங்க. அடுக்கு தொடருக்கும் ரெட்டைகளுக்கும் ஏற்பாடு அதுவும் முக்கியமான கேள்வி தான். இது வந்து ரெண்டு மணி அடிக்கு வரும் பலமுறை அடிக்கு வரும், பொருள் பிரித்தா பொறுத்து வரும், பிரித்தா பொருள் தராது. அடுக்கு தொடர் ரெட்டைக்கிழவி மிக முக்கியமான கேள்வி. ரெற்ற மொழிதல் அதுவும் அப்படி தான், ஒரே சொல்லு ரெண்டு பொருள் வரும். அடுத்தது மிக முக்கியமான அணிகள். அணிகள்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய அணிகள் வந்து சீவகனை தற்குறிப்பேற்றணி சொற்பொருள் பின்னூர் நிலையணி வேற்றுமணி. இதில் முக்கியமான இன்னொன்று படிக்க வேண்டியது ஏகதேச ஒருவணி. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமணி தான். தீ சுட்டப்பண் உள்ளாரம் ஆறாது அப்படி கொடுத்து கேட்பாங்க. இந்த குறைப்பில் உள்ள அணி எதுன்னு கேட்டால் தீ நாள் சுட்டப்பண் உள்ளாரம் வந்து வேற்றுமணி தான். அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. அது போக இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் படிச்சுக்கலாம். துணை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு துணை படம் படித்தா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னமையா கோபாலபுரத்து மக்கள், அடுத்து மங்கையர் பிறப்பதற்காகவே அந்த கதை துணைப்படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர்சாமி ஒருவன் இருக்கிறான் அந்த கதை, இதை மட்டும் படித்தா போதும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலை வசதி கேட்டு, மின்சார வசதி கேட்டு, குடிநீர் வசதி கேட்டு, பஸ் வசதி கேட்டு, இந்த நாலு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன் சுய குறிப்பு, அதாவது ஃபயர் டேட்டா, அப்புறம் ஸ்கூலில் டிசி கேட்டு உங்கள் எச்எம்க்கு எழுதக்கூடிய ஒரு லெட்ரு, அவ்வளோதாங்க. உங்கள் ஸ்கூலுக்கு லெட்ரு கேட்குறது, ஃபயர் டேட்டா, அப்புறம் பணப்பைக்கையில் கடந்து எடுத்து கொடுக்குறது, அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த காற்றாலையை பார்க்க போகிறது, அப்புறம் அந்த சாலை வசதி கேட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஒரு லெட்ரு கண்டிப்பாக வரும். இதுவே சில நேரத்தில் ஒரு லெட்டர்லையும் ஒரு கட்டுரையிலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் படிங்க, தனிமையில் 90 மார்க் தாராளமாக எடுப்பீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.